வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இப்போ இந்த வீடியோவிலைய பக்கவாட்டில் வந்து என்னோட ஸ்டில்ஸ் எல்லாம் வருது. இதெல்லாம் பார்த்துட்டு இவருக்கு எதுக்கு இதெல்லாம் வேண்டாத வேலை அப்படின்னு நினைப்பாங்க. இது 50 வயசில் கூட 60 வயசில் கூட நான் என்ன செய்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஜோசியரை கேட்குறவங்களாம் இருக்காங்க. இது வந்து என்னடானா விதிமொழியே மதி. நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது வந்து ஜாதகத்தில் இருக்குது, அது வேற கதை. அதை ஒரு ஜோசியர் சொல்லித்தான் நமக்கு தெரியுதுன்னா அது பயங்கர மொக்க. அதாவது அந்த ஜாதகத்தில் வந்து சரக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ தான் இந்த மாதிரி நிலவரம்லாம் வரும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும், இப்போ நான் பலமுறை சொன்னாப்புல கடக லக்னம் லக்னத்திலேயே குரு உச்சம். அதனால் வந்து இந்த 4ஆம் கிளாஸ் படிக்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது அது வந்து கிறிஸ்டியன் ஸ்கூல். அது அந்த ஸ்கூலில் வந்து இந்த இயேசு பிறந்த அந்த காட்சிக்கு கொண்ட நாடகம். அதில் வந்து நமக்கு தேவதூதர் வேடம் கொடுத்துட்டாங்க. அப்படி அதாவது ஒரு ஜாதகத்தில் வந்து சரக்கு இருந்தால் அந்த ஜாதகம் வந்து எந்த ஜோசியர்கிட்டையும் போக தேவையில்லை, எந்த ஜோசியரையும் கேட்க தேவையில்லை, அது பாட்டுக்கு அது போயிட்டே இருக்கும். அது ஒரு பக்கம். இதில் இன்னொரு வாழ்வில் இந்த குரூர விளையாட்டு, அது என்னடானா எப்பவுமே தப்பான முனைதான் நம்மை கவரும். இப்போ நான்லாம் வந்து இந்த இன்டர் படிக்கும்போது தான் நினைக்கிறேன் ஜிம்முக்கெல்லாம் போகிறது உண்டு. ஜிம்முன்னா இப்போ வந்து எல்லாம் காஸ்ட்லியாக இருக்கும், அப்படி கிடையாது. அப்போ வந்து ஏதோ பழைய ரவுடிங்க இல்லை புதுசாக ரவுடியாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறவங்க இவங்க தான் வந்து ஜிம்மை நடத்துவாங்க. அது மாதிரி ஒரு ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறது. அதில் ஒரு சோகம் என்னடான்னா நிறைய நான்வெஜ் சாப்பிட்டா வெயிட்டு கூடும் அப்படின்னு நான்வெஜ்ஜாக வெளுத்து கட்டுறது. ஆனால் இப்போ தான் தெரியுது இந்த பேலியோ டயட்டெல்லாம் தெரிஞ்ச பிறகு நான்வெஜ் சாப்பிட்டா எடை கூடாது. அங்கே போய் இந்த டம்பிள்ஸு வெயிட் லிஃப்டிங் அது இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கம்மல்லாம் பண்ணுவார் பாருங்க, கையை வந்து மேலே மடித்து விட்டுருப்பார். அப்படி மடித்து விட்டுக்கிட்டு ஏரியா ஏரியாவாக போய் நிற்கிறது, அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. ஏன்னா நம்ம ஜாதகத்தில் வந்து பல்பு வாங்கியிருக்கிறதே செவ்வாதான். அதுவும் அவர் வந்து நாளில் இருக்காரு, கூட கேது இருக்காரு. ஏதோ கொஞ்சம் லாஜிக்கை வச்சு கொஞ்சம் தியானம் யோகம் இப்படி போனால் உருப்படலாம். ஜிம்முக்கெல்லாம் போனால் எங்கேருந்து உருப்படலாம், அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஏற்கனவே சொன்னதை போல 1989 முதல் ஜோசியரை சந்திக்கிறோம். இப்போ என் ஜாதகத்தில் குரு உச்சம், நான் வந்து ஒரு ஆலோசகன், அவ்வளோதான். ஐடியா கொடுக்கணும், ஐடியா மணி உங்கள் பாஷையில் சொன்னேன். அப்படி எத்தனை பேருக்கு அமையுது தெரியாது. அது ஒரு பக்கம். இந்த தவறான முனைகள், இப்போ நான் வந்து ப்ளே பண்ண வேண்டிய ரோல் வந்து அட்வைசர். ஆனால் நான் என்ன பண்ணேன், ஜிம்முக்கு போய் டம்பிள்ஸ் அடிச்சுட்டு ஏரியா ஏரியாவாக போய் நின்று அடி வாங்கிக்கிட்டு வந்தேன். இப்போ நான் எப்போ வந்து என்னுடைய ஃபீல்டுக்கு வந்துடணும், அதாவது அட்வைசர் அப்படிங்கிற ரோலுக்கு வரணும், அன்னைக்கு யாரெல்லாம் வந்து உதவி கொடுத்தானோ அவெல்லாம் வந்து கையது கொண்டு மெய்யது பொத்தி வந்து பார்த்துக்கிட்டு போனாங்க. இதான் வந்து யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அப்படின்னு சொல்றது. இப்போ வந்து நம்ம பார்க்குறோம் இந்த அரசு ஊழியர்கள் பெரும்பாலும் ஹார்ட் அட்டாக்ல போயிடுவாங்க, இல்லைனா வந்து அல்சர் பைல்ஸ். போலீஸ்காரங்க இருப்பாங்க பிபி,
பெப்டிக் அல்சர். ஒவ்வொரு ஃபீல்டு, இப்போ இந்த சினி ஃபீல்டில் பார்க்குறோம், ஆல்கஹாலிக் ஆகிடுறாங்க, இல்லை போதை எல்லாம் வேறு வருது இப்போ. அதே போல் வந்து இந்த நிழல் உலகத்தோட டச் வச்சுக்கிட்டு நாசமாக போகிறது ஒவ்வொரு ஃபீல்டும். இப்போ வந்து இந்த லோக்கல் பாலிட்டிக்ஸ், லோக்கல் பாலிட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து மண்டை உடஞ்சி சாவும் எல்லாம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ முதல்ல வந்து ஒரு கிரகம் நம்ம ஜாதகத்தில் வந்து பலமாக உக்காந்துருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 1008 விதிகள் இருக்குது. அந்த விதிகளை எல்லாம் நீங்கள் அலசி புழிஞ்சி காய போட்டு ஒரு முடிவுக்கு வர்றதுக்குள்ளே ஆயுசு தீர்ந்து போயிடும். அதனால தான் நான் வந்து இந்த அனுபவ ஜோதிடம் அப்படின்னு இதை ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பல் தலை எலும்பு முதுகெலும்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏதும் இல்லையா, தூக்கமின்மை இல்லையா, நீங்கள் வந்து சொந்த முடிவெடுக்கக்கூடிய கேரக்டர் தானா, அப்பாவுக்கும் உங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, இதான் நிலமன்னா உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருக்காது, அடித்து விளையாடுங்க. அதே போல் சந்திரன் அடிக்கடி டெப்ரஸ் ஆகிறது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, சளி பிடிக்கிறது, இருமுறது, தும்முறது, இப்படியெல்லாம் இருந்து நீங்கள் வந்து சந்திரனுக்கு சம்மந்தப்பட்ட துறையில் போனீங்கன்னு வைங்க, டிபி வந்துடும், லங் கேன்சர் வந்துடும், செத்து போயிருவீங்க. உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் சரியில்லைன்னு அர்த்தம். அதே போல் இந்த செவ்வாய் உங்களுக்கு சட்டுன்னு கோபம் வருது, சின்ன வயசில் நிறைய அடிபட்டுருக்கு. அதே போல் வந்து இந்த கூர்மையான ஆயுதங்கள், கொம்புள்ள பிராணிகள் இதனாலெல்லாம் அடிபட்டிருக்கீங்க, உதப்பட்டிருக்கீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பல்பு வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். செவ்வாய்க்கு சம்மந்தப்பட்ட துறைக்கு போகப்படாது நீங்கள், போலீஸ், மிலிட்ரி, ரயில்வே, எலக்ட்ரானிக்ஸ் இந்த துறைகளுக்கு போகப்படாது. அதே போல் ராகு, இப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து ராகு சரியில்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த ஈஸி மணி மேலே கவர்ச்சி இருக்கும், ஆல்கஹாலிக் ஆயிருவீங்க, உங்கள் உங்களுக்கு வந்து அந்த சந்தேக புத்தி இருக்கும், உங்களை யாரும் நம்ப மாட்டான், நீங்கள் யாரையும் நம்ப மாட்டீங்க, அப்படி போயிட்டுருக்கோம் வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த சினிமா, லாட்ரி, சாராயம், இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட்டு இந்த மாதிரி போனீங்கன்னா ரொம்ப போயிடும். அதே போல் குரு, உங்களுக்கு வந்து வாயு கோளாறுகள் ஏதும் இல்லை, நல்ல ஜீரண சக்தி இருக்குது, நல்ல ஞாபக சக்தி இருக்குது. அதே போல் இந்த நேச்சுரல் ஜஸ்டிஸ், இயற்கை நீதியை நம்புகிறவங்க, கடைபிடிக்கிறவங்க, காலகாலத்தில் கல்யாணம் ஆகிருக்கு, குழந்தை குட்டி பிறந்திருக்கு அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இருக்காருன்னு அர்த்தம். நீங்கள் வந்து குருவுக்கு சம்மந்தப்பட்ட தொழிலை செய்யலாம், கோல்டு, ஃபைனான்ஸு, டீச்சிங், பாலிட்டிக்ஸ், ரிட்டர்மெண்ட் போர்டு, பேங்கிங் இப்படி செய்யலாம். அதே போல் சனி, இப்போ உங்களுக்கு வந்து இந்த கால், நரம்பு, ஆசனம் தொடர்பான பிரச்சனைகள் ஏதும் இல்லை. இப்போ வேலைக்காரவங்கள்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்காங்க, சம்பளம் கொடுக்கலன்னா கூட வேலை பார்க்குறாங்க, உங்களை பற்றி வெளியே போய் பெருமையாக தான் பேசுகிறாங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் சனி நல்லா இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் வந்து சனி தொடர்பான துறைகளில் ஈடுபடலாம், ஐரன், ஸ்டீல், அக்ரிகல்ச்சர், கேட்டல் இப்படி போகலாம். அதே போல் புதன், உங்கள் ஜாதகத்தில் வந்து புதன் நல்லா இருந்தால் உங்களுக்கு வந்து நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கும், நீங்கள் சொல்ல வந்ததை வந்து பச்சக்குன்னு எதிராளி மனசில் பதியிறாப்புல சொல்கிற கெப்பாசிட்டி இருக்கும். அதே போல் உங்கள் தாய்மாமன் நல்ல நிலையில் இருந்திருப்பார், உங்களுக்கு வந்து தோல், கீழ், அண்டம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் புதன் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் புதனுக்கு சம்மந்தப்பட்ட துறையில் போகலாம், போஸ்டல், எஸ்டிடி, கொரியர், டீலர்ஷிப், ஏஜென்சி, ஃப்ரான்ச்சைஸ், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், மெடிசன் இப்படி போகலாம். அதே போல் கேது, உங்கள் ஜாதகத்தில் வந்து கேது நல்லா இருக்காதுன்னா உங்களுக்கு வந்து இந்த மந்திரம், மாந்திரீகம், சூனியம், வசியம் இது மேலெல்லாம் நம்பிக்கை இருக்காது. அதே போல் இந்த கோயில், குளம் இந்த மாதிரி சுத்துப்பட்ட விஷயங்கள் அதில் பெருசாக ஆர்வம் இருக்காது,
ஏதோ தியானமும் யோகமும் போயிட்டு இருக்கீங்க. அப்போ உங்க ஜாதகத்துல கேது நல்லா இருக்காருன்னு அர்த்தம். அப்போ வந்து நீங்க வெளிநாடு போகலாம், வெளிநாட்டினருடன் தொடர்பு கொள்ளலாம், புதுமை புதுமையான முயற்சிகளை செய்யலாம். இது ஒர்க் அவுட் ஆகும். அதே போல சுக்கரன் இப்போ உங்களுக்கு வந்து இந்த லக்ஸரிஸ் வெஹிக்கிள்ஸ் ஃபர்னிச்சர்ஸ் அதே போல வந்து இந்த வாசனாதி திரவியங்கள் இது மேலெல்லாம் பெருசாக ஈடுபாடு இல்லை, ஆனால் அதெல்லாம் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு வைங்க. உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். பசிச்ச போது சாப்பாடு கிடைக்குது, கில்மா தேவைன்னு நினைக்கிறப்ப கில்மா கிடைக்குது. அப்போ வந்து உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் சுக்கரன் தொடர்பான துறைகளில் இறங்கலாம். ஹவுசிங், ஆட்டோமொபைல்ஸ், அழகு, அலங்காரம், ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸு இப்படி போகலாம். இதான் சிம்பிள் ஃபார்முலா, இதான் அனுபவத்தை வச்சிடும். நீங்கள் போய் உங்கள் ஜாதகத்தை கொண்டுட்டு போய் ஜோசியர்கிட்ட கொடுத்தீங்கன்னு வைங்க, ஒவ்வொருத்தன் ஒவ்வொன்றும் சொல்லுவான். ஒருத்தன் அமோகமாக இருக்குன்னுவான், ஒருத்தன் சுத்தம் உதவாதும்பான். இப்போ நாம் வந்து ஜெயலலிதா அம்மையார் ஜாதகம் அதை பார்க்குறோம். அந்த அம்மா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ப்ளஸ் பாயிண்ட் என்னடான்னா சுக்கரன் உச்சம், அவ்வளோதான். அந்த சுக்கரன் வந்து கலைகளுக்கு காரகன். அந்த அம்மா ஒழுங்கு மரியாதையா சினிமா சினிமா துறையிலேயே ஏதோ கேரக்டர் ரோல் பண்ணிக்கிட்டு அம்மா ரோலு அத்தை ரோலு பாட்டி ரோலு இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தால் ப்ளசண்ட்டாக வாழ்ந்துருக்கலாம். அந்த அம்மா அரசியலுக்கு வந்துருச்சு. இப்போ ஒவ்வொரு கிரகமும் வெவ்வேறு அதிர்வுகளை கொண்டிருக்கும். இப்போ நான் இருக்கேன், என் ஜாதகத்தில் குரு உச்சம். இப்போ நான் போகிற இடம்லாம் வந்து குப்பை கூலம் பேட்ஸ்மேனோடு இருக்குன்னு வைங்க, எனக்கு மூளையே வேலை செய்யாது. நான் அந்த மாதிரி இடத்துல ஒர்க் அவுட்டே பண்ண முடியாது. அப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு அதிர்வு இருக்குது. அதனால் வந்து உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் பெட்டராக இருக்கோ அந்த கிரகத்தினுடைய துறைகளில் ஈடுபட்டால் சொல்லி அடிக்கலாம். இல்லைன்னா நான் சொன்னேன் பாருங்கள், அடிவாகாத ஏரியாவே இல்லைன்னு. அதான் நிலைமை. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து விரிகேசன்.